நானே சின்ன வயசுலேருந்து உலகநாயகன் கமலஹாசன் அப்படி தான் நான் கூப்பிட்டுட்டு இருந்தேன். கரெக்ட். திடீர் முடிவு ஏன் சடனாக வந்து ஒரு அறிக்கை விட்டாரு கமலஹாசன் சார். அவர் என்னன்னு அப்படின்னா உலகநாயகன்கிற பட்டம் வேண்டாம். ஏன் இன்னொரு ஹாட் டாபிக் என்னன்னா ப்ரோ, என்ன ஹாட் டாபிக்? நம்ம கஸ்தூரி மேடம் தான். ஆஹா, அவங்க டாபிக் பயங்கரமான டாபிக் ஆச்சு. அதில் மேடம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நான் அரசியல்வாதி அப்படின்ற மாதிரிலாம் தன்னைத்தானே இது பண்ணிட்டு பேசியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த தெலுங்கு மக்களை ரொம்ப இழிவுபடுத்தி பேசியிருக்காங்க. என்னன்னு பேசியிருக்காங்கன்னா, இவங்கெல்லாம் வந்து அந்த புறத்துலேருந்து வந்தவங்க. ஸோ எஸ்விடிவி நேர்கள் எல்லாத்துக்குமே வணக்கம். வெல்கம் டு சினிமா டாக் ஷோ வித் மீ யோகேஷ் அண்ட் ஆகாஷ். சரி ஆகாஷ், இன்னைக்கு வந்து ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு டாபிக்கு பயங்கரமாக போயிட்டு இருக்கு. ஆமாம், எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, இத்தனை வருஷமாக ஒரு ஒரு பட்டமாக இருந்து அதை எப்படி இவர் மாற்றினாரு அப்படிங்கிறதான் எனக்கு தெரியல. ஏன்னா நானே சின்ன வயசுலேருந்து உலகநாயகன் கமலஹாசன் அப்படி தான் நான் கூப்பிட்டுட்டு இருந்தேன். கரெக்ட். திடீர் முடிவு ஏன் இது? கரெக்ட். ஸோ இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னா, சடனாக வந்து ஒரு அறிக்கை விட்டார் கமலஹாசன் சார். அவர் என்னென்னு அப்படின்னா, எனக்கு உலகநாயகன் கமலஹாசன்கிறது வேணாம், உலகநாயகன்கிற பட்டம் வேண்டாம். ஏன் என்னை வந்து கமல்னு கூப்பிடுங்க, கமல்ஹாசன் இல்லைன்னா கேஹெச் அப்படி கூப்பிடுங்க. அப்படிதான் ஏன்னு கேட்குறேன். அதுதான் என்னவா காரணங்கிறது தெரியல. ஏன்னா இப்போ கமல் ஒரு முடிவு எடுக்கிறாரு அப்படின்னா, அது வந்து யோசிக்காமல் இருக்க மாட்டார் இல்லையா? சரி, அவரே யோசிச்சுப்பாரா இல்லைன்னா மக்கள் கூட இல்லைன்னா வந்துட்டு எல்லாருக்கூடயும் இது பண்ணிட்டு போய் ஏதாவது யோசிச்சிருக்காரு, எனக்கு வந்து இந்த பட்டம் வேண்டாம் அப்படின்ட்டு. அதை நான் யோசிப்பேன்ல, நான் யோசிக்கும் போது என்னவா இருக்கு அப்படின்னு எல்லாம் ரசிகர்கள் கிட்ட எல்லாம் அப்படியே கேட்கும்போது அலசி ஆராயும் போது என்ன அப்படின்னா, இவர் கேஹெச் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரீசன் வந்து ஒரு பின்னாடி ஒரு டீப்பாக டைவ் பண்ணி நீ பார்த்த அப்படின்னா ஒரு விஷயம் இருக்கு. இப்போ சமீபத்தில் யூஎஸ்ல தானே இருக்காரு கமல். யூஎஸ்ல தான் இருக்கு. அதில் எதுக்கு வந்து யூஎஸ் போனாருன்னு நினைக்கிறேன். மூணு விஷயத்துக்கு நான் நினைக்கிறேன். சரி, ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவரோட கேஹெச் ட்ரெஸ் ஷாப் கதை, அது ஒரு விஷயம். ரெண்டாவது ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐ ஆர்டிஃபிஷியல் அது படிச்சுட்டு இருக்காரு. மூணாவது ஒரு ட்ரீட்மெண்ட். இந்த மூணு விஷயத்துக்கு போயிருக்காரு. கரெக்ட். ஸோ எனக்கு தெரிஞ்ச இருக்கும். ஆமாம். ஸோ நீ சொன்ன மாதிரி முதல் விஷயம் வந்து கேஹெச் அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்டில் வந்து யூஎஸில் வந்து அவர் ஒரு துணிக்கடை, ஒரு ஷாப், க்ளோதிங் ஷாப் வந்து அவர் ஓப்பன் பண்ணியிருக்காரு. அதுக்குள்ளே நீ பார்த்தனா எந்த ஷர்ட்டை எந்த பேண்ட் எடுத்தால் கேஹெச் கேஹெச் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஓகே. நீ இன்னும் நீ யோசிச்சு பார்த்த அப்படின்னா, பிக் பாஸில் அவர் வந்து ஹோஸ்ட் பண்ணும்போது அவர் ஒரு ஜாக்கெட் ஒன்று போட்டு வந்திருப்பார், ஒரு ஹூடிஸ் எல்லாம் போட்டு வந்திருப்பார். அதுல கேஹெச் அப்படின்னு சொல்லி நீ பாத்துருக்கேன். அப்ப புரியல, இப்ப புரியுது அப்படிங்கிற மாதிரி வந்து அவரு வந்து அங்க ஒரு ஒரு துணிக்கடை ஒன்னு ஆரம்பிச்சிருக்காரு. மேபி அதனால கேஹெச் கூப்பிடுறதுனால பிசினஸ் டெவலப் ஆகணுங்கிறக்கு வேண்டி வந்து முடிவு எடுத்தாரா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கு. கரெக்ட். ஓகேவா? இங்க ஒண்ணு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நீ சொன்ன மாதிரி அவர் அதை படிச்சுட்டு இருக்காரு. இதுல வந்து நம்ம போன வீடியோலயே சொல்லியிருக்கோம், இந்தியன் 3 வந்து லைக் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கிறீங்க இல்லையா, ஸோ அதோட விஷயத்த அப்படி கொஞ்சமா நீங்க இந்தியன் 3 கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாத்தி இல்லைன்னா புது ஷூட்டிங் மாதிரி இல்லை ஒரு 2-3 ஷாட்ஸ் கூட எடுத்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட்டை நம்ம போன வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஏன்னா இதை பற்றி வந்து கூட நம்ம லைக்கா வந்துட்டு கமல் சார் கிட்ட பேசினாங்க, கேட்டிருக்காங்க. அதை வச்சுட்டு நம்ம நான் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் இதை பற்றி பேசுகிறேன், சங்கர் சாரும் நானும் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம், ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காகவும் வந்து யூஎஸ்ல வந்து இருக்காப்ல. ஓகே. ஸோ மேபி இது ஒரு காரணமாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் ஏகப்பட்ட விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. பேசிட்டு இருக்கேன் ப்ரோ. நீயும் பேசிட்டு இருக்கியா? எனக்கு என்ன வரைக்கும் என்ன டவுட்னா, உலகநாயகன் கமலஹாசன் சின்ன வயசுலேருந்து அம்மாவணியே அப்பாவணியே ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் வந்துட்டு நம்ம விக்ரம் படத்தில் ஒரு சாங் வரைக்கும் இது பண்ணியாச்சு, பார்த்துட்டாச்சு. சரி ஓகே. ஏன் திடீர்னு இந்த முடிவை அவர் எடுத்தார்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாமே வந்துட்டு மக்களால் கொடுத்த ஒரு ஆதரவு, ஒரு மாமனிதன், நல்ல ஒரு ஆக்டர், இவ்வளோ வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருக்காரு. இதை நீங்கள் பண்ணுறப்போ வந்துட்டு திடீர்னு ஏன் இந்த முடிவை நீங்கள் சொன்னீங்க? தலை வந்துட்டு அப்போ சொன்னார், தலை வந்துட்டு எனக்கு மன்றம்லாம் வேணாம், எனக்கு நீங்கள் எனக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்தா மட்டும் போதும், மன்றம்லாம் வேணான்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. ஓகேங்களா? நான் இன்னொரு விஷயம் சொல்லவா ஆகாஷ், எப்போவுமே ஒரு நடிகருக்கு ஆரம்பத்தில் எல்லாமே கூட்ட சேர்த்துக்குவாங்க, கூட்ட சேர்ந்த உடனே இவங்க எல்லாம் பிரிச்சு விட்டுருவாங்க. இந்த ரசிகர்கள் தான் எது வேணாலும் வச்சுக்கலாமே, இந்த ரசிகர்களை வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு நடிகனா வரும்போது எனக்கு பட்டம் வேணும் வேண்டாம்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. முதல்ல பட்டத்தை வச்சுக்குவாங்க, ரசிகர் பண்ற வச்சுக்குவாங்க, உலகநாயகன் சொல்லிக்குவாங்க, அல்டிமேட் ஸ்டார்னு வச்சுக்குவாங்க. கடைசியில அவங்க ஒரு பொசிஷன் வந்து மக்களுடைய விஷயத்த சம்பாதிச்ச உடனே அதெல்லாம் வேண்டாங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு பிசினஸ் யுக்தி தான், அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. கத்துக்கணும். என்ன பண்றது, தொழிலாச்சு, முடியும்.
இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. சொல்லுங்கள். இப்போ மதுன்னு சொல்லி ஒரு ஆக்டர் இருக்கார், மலையாள ஆக்டர், ஓகேவா? அவருக்கு வந்து 91 வயசு ஆயிடுச்சு, ஓகேவா? அவரை வந்து இப்போ இந்த வயசில் வந்து ஒரு ஒரு மெமரியை வந்து அவர் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு. ஓகே. அவரை சின்ன வயசில் ஒரு 25-28 வயசில் வந்து நடிக்கும்போது தங்கப்பன் அப்படின்னு சொல்லி ஒரு டான்ஸ் மாஸ்டர் வந்திருக்காரு, ஓகேவா? அவர் வந்து சில டான்ஸ் ஸ்டெப்பெல்லாம் வந்து அந்த ஷூட்டிங்கில் வந்து மதுவுக்கு வந்து இந்த மாஸ்டர் வந்து சொல்லி கொடுத்துருக்காரு. அப்போது ஒரு 7 வயசு பையன் வந்து நீங்கள் இப்படி ஆடுங்க, நீங்கள் இந்த மாதிரி மூமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 7 வயசு பையன் வந்து பயங்கரமாக வந்து டான்ஸ் சொல்லி கொடுத்தோம். இவர் பார்க்குற யார் அது, இந்த 7 வயசில் வந்து இப்படி ஒரு ஞானமா, இப்படி ஒரு டான்ஸில் இவ்வளோ ஒரு ஆர்வமா அப்படின்னலாம் வந்து பார்த்துருக்கும்போது இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அந்த 7 வயசு பையன் அவர் தாப்பா கமல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அப்போ பார்த்துக்கோ, 91 வயசில் வந்து அவர் இந்த ஒரு மெமரியை வந்து கமலை பற்றி ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயம் தான். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயமா இருக்குது. நம்ம நார்மலாக அது நம்ம டிசம்பர் மாதம் தான் வராரு ஊர்லேருந்து. யார்? கமல். கமல் சார் தான். ஓ, எதுக்கு வராரு தெரியாதுங்களா? முடிச்சுட்டு வராரா? ஏ, எல்லாம் படிச்சுட்டு வரா? அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. வர பிப்ரவரி 7ஆம் தேதி மனு தாக்கல் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா எம்பி எலெக்ஷன் வேற, கண்டிப்பாக வந்து தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஏன்னா எனக்கு ஒரு இது என்னன்னா, ஒருவேளை உலக நாயகன் கமலஹாசன் வச்சா வேற எதனா சிங்க் ஆகக்கூடாதுன்ட்டு அரசியலுக்கு வந்து இவர் மக்களுக்கு எதனா நல்லது பண்ண போறாரா, எனக்கு அந்த உலநாயகன் வேணாம் உங்களில் ஒருத்தனா இருக்கேன் அப்படின்னு சொல்ல போறாரா, அது அவர் பேசினாதான் தெரியும் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு. நம்ம எல்லாம் ஒரு காரணம் இல்லாம ஒரு நடிகர்கள் பட்டத்தை விட மாட்டாங்க. அவர் விட்டுட்டாரு, அது என்ன ரீசன் எனக்கு தெரியல. ஆமா, அவங்களுக்கும் தெரியாது, அவரா சொன்னாதான் தெரியும். ஆமா, நீ சொன்ன மாதிரி இங்கே அவர் ஒவ்வொரு மூமெண்ட் பண்ணுவார்ல, அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது ஏன் வேண்டான்னு சொன்னாரு அப்படிங்கறத வச்சு. இன்னொரு ஹாட் டாபிக் என்னன்னா ப்ரோ தெரியுமா? என்ன ஹாட் டாபிக்? நம்ம கஸ்தூரி மேடம் தான். ஆஹா, அவங்க டாபிக் பயங்கரமான டாபிக் ஆச்சு. பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக என்ன ஆச்சுன்னா, இந்த பிராமணர்கள் எதிராக இந்து மக்கள் கட்சி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் மேடம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரொம்ப தரைக்குறைவாயிட்டு அப்படின்னு சொல்றதோட, நான் அரசியல்வாதி அப்படின்ற மாதிரிலாம் தன்னை தானே இது பண்ணிட்டு பேசியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த தெலுங்கு மக்களை ரொம்ப இழிவுபடுத்தி பேசியிருக்காங்க. என்னன்னு பேசியிருக்காங்கன்னா, இவங்கெல்லாம் வந்து அந்த புறத்துலேருந்து வந்தவங்க, இவங்கெல்லாம் இப்படி தான் இருப்பான்ற மாதிரி பேசியிருக்காங்க. கேட்டிருப்பீங்க நீங்கள், பயங்கர சர்ச்சையாக வர போச்சு. அது இல்லாமல் என்ன ஆச்சுன்னா, திடீர்னு பேசினவங்க பட்டுன்னு ஆள் எஸ்கேப், வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆமாம், ஏன் போனாங்க? ஏன் போனாங்க கேளுங்க மறுபடியும். ஆமா, எல்லா ஊர்ல இருந்து ஒரு 7 கேஸ் அவங்க மேல போட்டாச்சு. வேற லெவலா போனவொடனே 5G 60 மாரி செம்மையா பரவி பயங்கரமா அவங்க மேல 7 பிரிவுல கேஸ் போட்டிருக்காங்க. ஆமா, ஓகேங்களா? இதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிருக்காங்க, இவங்க மேல சம்மன் கொடுத்து வீட்டுக்கு போயிருக்காங்க. ஆள் அங்க எஸ்கேப். ஆமா, போயஸ் கார்டன்ல இல்ல இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியல. திடீர்னு தலைமறைவா இருந்தவங்க திடீர்னு ஒரு நாள் நியூஸ் வருது. என்ன நியூஸ் வருதுன்னா, இந்த மாதிரி கோரிக்கை முன்ஜாமீன் கேட்டு கோரிக்கை மனு ஒன்று அமைச்சிருக்காங்க. ஆமா, நான் கேள்விப்பட்டேன், முன்ஜாமீன் ஏதோ இது பண்ணியிருக்காங்க, மன்னிப்பு கோரிக்கை அமைச்சிருக்காங்க. ஓ, அதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சமூக விரோதிகளால் என் மேல ஒரு குற்றச்சாட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஜட்ஜி ஆனந்த் வெங்கடேஷ் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுல நீங்க மன்னிப்பு கேட்ட மாதிரியே தெரியல, அதை நீங்க உணரவும் இல்லை, உங்களுக்கு ஜாமீன் எல்லாம் எதுவும் கிடைக்கல. அது இன்ன வரைக்கும் கிடைக்கலதான், அது வேற விஷயம். ஜாமீன் மனு கொடுக்கல, கொடுக்கல, எதுவுமே எந்த நியூஸுமே எதுவுமே தெரியல. கரெக்ட். ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி வந்து இவங்க மன்னிப்பு கேட்டாதான் இதே மாதிரி வேற யாராவது இந்த மாதிரி பேசினாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும்ல, ஏன்னா இதை வந்து பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் வந்து அவங்க மன்னிப்பு கேளு, அப்போதான் பின்னாடி யாராவது பேசினாங்க அவங்களுக்கு ஒரு முன் உதாரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த விஷயம் அவ்வளவும் இன்னும் வைரலா தான் போயிட்டு இருக்கு. எடுத்தாலே நம்ம அக்கா தான் வர உடனே உடனே வந்துட்டே இருக்காங்க. பாப்பா அவங்க எப்போ போயிருக்க கார்டனுக்கு வராங்க, இதுக்கெல்லாம் எப்போ பதிலடி கொடுக்க போறாங்கறத நம்ம வெயிட் பண்ணி பாப்போம். நம்ம ஏன் பதிலடி கொடுக்குறோம்? அவங்க எப்போ பதிலடி கொடுப்பாங்க வெயிட் பண்ணி பாப்போம், அதை நம்ம பேசுவோம் அப்புறம். சரி, ஓகே, என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.